அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேர்ச்சி இதுக்கு சார் கடைசியை பற்றி வச்சுருக்கணும். குட்டி கதை பிடிச்சிருப்பார். முதல்ல பேசினால பெருங்கதை சொல்லிட்டாரு, ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ரொம்ப அருமை. ஆமாம் ஆமாம், பக்திமான என்ன சொல்லிவிட்டு நீங்கள் தான் பக்தியை பற்றி அதிகம் பேசிட்டீங்க. இங்கே சிறப்பு என்னென்னா, அந்த படத்தில் முனியாண்டி, இயக்கம் ராஜா முகமது. என்ன இதான் சினிமா, நீங்கள் எங்கே வேணாலும் இதெல்லாம் பிரச்சனை கலப்பலாம். சினிமாவில் மதமோ ஜாதியோ எங்களால் பிரிக்க முடியாது. முனியாண்டி பாய்ச்சலுக்கு ராஜா முகமது வந்து அதை இயக்கியிருக்காருன்னா அதுதான் சிறப்பு. இன்னொன்று ஹீரோ ஜெயகாந்த், அவர் நண்பர் தான் ராஜா முகமது. ஜெயகாந்த் ராஜா முகமது காமெண்ட்ஸ் கேட்கும்போது எனக்கு விஜயகாந்த் ராவத்தூருக்கு போயிடுச்சு. ஏன்னா தமிழ் திரையுலகில் நட்புக்கு இலக்கணம் இப்ராஹிம் ராவத்தூர் வந்து விஜயகாந்த் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலம். நண்பனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் இப்ராஹிம் ராவத்தர். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடியும் போது அதை தனக்காக யூஸ் பண்ணாமல் தன் நண்பன் விஜயகாந்துக்காக யூஸ் பண்ணவர் தான் இப்ராஹிம் ராவத்தர். அங்கே நட்பு தான் இருக்குது, பேர் தான் ராவத்தராக இருக்கும் விஜயகாந்தாக இருக்கும். அங்கே மதத்துக்கெல்லாம் ஒன்றும் இடமே இல்லை, அங்கே மனசுக்கு தான் இடம். அதான் சினிமா. அதனால் இந்த மேடையில் இந்த ஒரு மத வேறுபாடு இது இல்லாமல் ஒரு இந்துக்களோட ஒரு குலதெய்வம், இவ்வளவு நேராக முனியாண்டி, முனீஸ்வரர், அய்யனார், முனியையா, காளியாத்தா, இப்படி நிறைய இந்துக்களுக்கு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குலசம் அதிகமாக இருக்கும். அதில் முனியாண்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மதுரை மண்ணில் வந்து விருதுநகர் பக்கம்லாம் முனியாண்டிக்கு ரொம்ப ஃபேமஸ். இது நிறைய இங்கே நம்ம குலதெய்வத்தில் என்ன சிறப்புனா, நம்மளே நம்ம சாமிக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம், நம்மளே தீபம் காட்டிக்குவோம், நம்மளே அர்ச்சனை பண்ணுவோம், எல்லாம் நம்மளே பண்ணுவோம். பெரிய கோயிலில் தான் அதுக்குன்னு ஒரு ஆள், நம்ம அவங்க தீபம் காட்டுவோம், நம்ம சாமி தூரத்துக்கு சாமி கும்பிடணும், அவ்வளோதான். குலதெய்வங்கள் தான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க. ரேஷன் கார்டில் பேருக்காத தவிர மற்ற எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆள் மாதிரி தான் அவங்க. இப்போ எங்கள் குலசம் கும்பிடுவதெல்லாம் முழுக்க முழுக்க நானே பூசாரியாக மாறிடுவேன், நானே ஐயராக மாறிடுவேன், எல்லா ஆப்ஷனும் நான் பண்ணுவேன். அது அந்த அந்த நெருக்கம் இருக்கு பாருங்கள், சாமிக்கு நம்மளே பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி நாமளே தீபம் காட்டுறது, நம்மளே தேங்காய் உடைக்கிறது. பெரிய கோயில் போனால் அர்ச்சனை பண்ணால் அர்ச்சனைக்கு சீட்டுக்கு காசு வாங்கிக்கிறாங்க, அர்ச்சனை தட்டுக்கொண்டி உங்களுக்கு கொடுக்கணும். அவர் கேப்பர் நம்ம நட்சத்திரம் பேரலாம், அவர்கிட்ட சொல்லணும், அவர் சாமிகிட்ட போய் அவர் அர்ச்சனை பண்ணுவார். சாமிக்கும் மனிதனுக்கும் இடையில் யாருமே இல்லை சார், நம்ம மனசு தான். அது எங்கன்னா நம்ம குலசாமிகிட்ட தான் உணர முடியும், குலசாமி தான். இங்கே நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுவன் முட்டாள் எல்லாம் சொல்லுவாங்க. முனியாவை கும்பிடு முட்டாள் சொல்லி சொல்லுவாங்க, அப்போ முனியாண்டியை கும்பிடுவன் முட்டாள் சொல்லி சொல்லுவாங்க. முடியாது, ஏன்னா முனியாண்டி முனியேனா அவங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர், அவங்க குறை சொன்னால் விட மாட்டாங்க மக்கள். அல்ல எங்கே யாரை சொன்னால் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்க சுட்டு போயிடுவோம் இல்லையா. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம குலசாமியில் போய் நம்ம பொங்கு வைக்கிறது, நம்ம குழந்தைகளுக்கு காது குத்துறது, இதெல்லாம் ஒரு இரவுக்கு நமக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும். வந்து முனியாண்டி, முனியாண்டி குலசைவ குலதெய்வத்தை பற்றி ஒரு கதை, அவர் அருளை பற்றி ஒரு கதை.
அதில் ஒரு ஜெயகாந்த் கரெக்டாக அந்த அது பூசாரின்னு சொல்கிறதா இல்லை அந்த குலசாமியோட பிள்ளைன்னு சொல்கிறதா குலதெய்வத்தோட ஒரு பக்தன் சொல்கிறதா அந்த வேட பொருத்தம் அது வேடமா இல்லை உங்களோட ஒரிஜினல் கேரக்டர்னு தெரியல எனக்கு உண்மையிலேதா அதான் அப்படிலாம் அது உண்மையில அந்த கேரக்டர் தான் அவர் அருள் சொல்கிற கேரக்டர் அது தெரியுது கெட்டப்பிள்ளையே அது ஒரு அது ஒரு பவர் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் ஆனால் நல்லா இன்வால்வ் ஆகி அந்த கெட்ட போட்டவுடனே அந்த அந்த அருள் வந்து அந்த வீதியில் நடக்கிறதுலாம் எங்கள் ஊரில் இருக்குண்டு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கோயில் பண்ணியிருப்பாங்க அந்த முனியாண்டி அது சில ஐயனார் இந்த கெட்ட போட்டவங்க அந்த அருளோட ஊர் ஃபுல்லாக வளம் சுற்றிட்டு வருவாங்க சில படங்கள்லாம் வந்திருக்கு இதை பார்த்தா எனக்கு தருமபுரி ஞாபகம் வந்துச்சு தருமபுரியில் ஒரு சின்ன விஜயகாந்த் இந்த மாதிரி கெட்டப்ப வருவார் ஆமாம் நம்ம எவ்வளோ கெட்டப்பில் பார்த்துருக்கோம் போலீஸ் கெட்டப்பில் பார்த்துருக்கோம் சின்ன குண்டு கெட்டப்பில் பார்த்துருக்கோம் நிறையா பார்த்துருக்கோம் என் படத்தில் எனக்கு ஹீரோ ஒரு கெட்டப்பில் வந்து இன்னொன்று நானே மறந்துது தருமபுரியில் விஜயகாந்த் சார் பார்த்து தான் நைட்டு 12 மணிக்கு ஷூட்டிங் மேக்கப் போட்டு இந்த மாதிரி வச்சு அப்படி நிற்கிறார் அப்படியே உண்மையாக ஐநர் பார்த்த மாதிரி இருந்துச்சு அது சிலத்து அந்த 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 உருவத்துக்கும் அந்த கண்ணுக்கும் அந்த கம்பீரத்துக்கும் சிலருக்கு தான் பொருந்தும் அது முனியாண்டி வேஷம் உங்களுக்கு பொருந்திருக்கு கரெக்டாக இப்போ சினிமா புரிஞ்சிட்டு பேர் வச்சுக்கிட்டாரு கண்டிப்பாக அவருக்கு ஜெய்காந்த்னு இருக்காது ஒரிஜினல் வேறத்தான் இருக்கும் இப்போ ஜெய்காந்த்னு மாற்றிட்டார் இப்போ காந்துக்கு நிறைய இப்போ ரஜினிகாந்த் வந்ததுலேருந்து கருப்பானவங்களாம் ஹீரோ ஆயிடலாம் ஆமாம் எப்படி இயக்குனர் பாலராஜா வந்து அது வந்ததுக்கப்புறம் கிராமத்தெல்லாம் வந்து இயக்குனர் ஆகலாம்ட்டு அவர் கேட்டால் திறந்து விட்டார் அதில் நாங்களாம் வந்தோம் உதயகுமார் சார் நீங்கள் அப்போ தானே வந்தீங்க அவர் அவர் திறந்து கேட்டதுக்கப்புறம் தான் என்னைய மாதிரி சேரன் உதயகுமார் சார் நிறைய இயக்குனர்கள் உள்ளே வந்தோம் அது மாதிரி ரஜினிகாந்த்ன்ற ஒரு நடிகர் வந்ததுக்கப்புறம் தான் கருப்பண்ணாலெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து விஜயகாந்தான் வந்துட்டா அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்தார் அது மாதிரி இப்போ அந்த வரிசையில் விஜயகாந்த் அந்த வரிசையில் இப்போது வந்திருக்காரு ஜெய்காந்த் ரஜினிகாந்த்னு வச்சதுக்கப்புறம் அப்புறம் நளினிகாந்த் சஞ்சய்காந்த் விஜயகாந்த் அவர் இன்னொருத்தர் ஹெரியகாந்த் அதில் விஜயகாந்த் சார் வந்து நின்ட்டார் அப்படியா ரஜினிக்கு ஈக்குவலாக நின்ட்டார் அப்படியா அது டெடிக்கேஷன் வரும்போது எல்லாருமே அப்படி தான் ஃபஸ்ட்டு படம் விஜயகாந்த்லாம் பார்க்கும்போது என்னடா வரலாம் ஹீரோவான்னு நினச்சவங்க தான் டெடிக்கேஷன் கடைசியாக அவர் ரஜினிக்கு ஈக்குவலாக வந்து நின்றுட்டார் அது மாதிரி ஜெய்காந்த் டெடிக்கேஷன் முழுக்க முழுக்க சினிமானா சினிமா முழுக்க முழுக்க அதை நேரிச்சு இறங்கிடுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் அப்புறம் இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர் ரொம்ப சாஃப்டாக இருப்பார் ஆனால் போட்டு துவைக்கிடுவார் அது மெலோடியாக இருக்கட்டும் குத்துப்பாட்டாக இருக்கட்டும் ஹிட்டு கொடுத்துருவார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில படங்களே இப்போ கொஞ்சம் அது அந்த பாட்டு வந்து கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் தொட்டுட்டு வரும் இதில் அந்த டுவெட் சாங் ஒன்று இன்னொன்று கொஞ்சம் அப்போ என்ன சாங் மச்சா சாங் என்ன சொல்கிறது தெரியல எனக்கு கிளுகுளு பறந்துச்சு லிரிக்ஸ் நம்ம சினேகன் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிடுவார் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமாம்பார் அது மாதிரி இதில் தொட்டாலே இது ஒன்று இதாகிடுவேன் இன்னும் கட்டி போய் என்ன ஆயிடுவேன் ரொம்ப வரி வரிகளாக இருக்குது ஆமாம் லிரிக்ஸு கொஞ்சம் நல்லா இருந்தது ஆமாம் இது இது முனி இல்லை இது காம கனி ஆமாம் காதல் காதல் கனி எல்லாம் கலந்து தான் அதில் சினேகன் கொஞ்சம் லீடு விட்டால் போதும் அதில் சவுந்தர் சார் வந்து நிறைய இடம் கொடுத்துட்டாரு பூந்து விளாண்டுருக்காப்புல பாடல்கள் அப்படி இருக்கணும் எல்லா எல்லா வகையும் பாடல் இருக்கணும் மெலோடி இருக்கணும் அது மாதிரி பக்தி பரவசம் அந்த முனியாண்டி சாங்கு எல்லாமே இல்லை நிறைவாக இருக்குது அப்புறம் ப்ரொடியூசர் வீர அமிர்த ராஜ் ஊர் வந்து விருதுநகர் சிலர் சிலரால்
சிலர் பிறந்ததால் சிலர் அதனால் அந்த ஊருக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் விருதுநகருக்கு என்னென்னைக்கும் பெருமை சேர்த்தவர் கர்மவீரர் காமராஜ். அப்போ நான் விருதுநகர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பெருமைப்படணும், ஏன்னா நீ காமராஜ் பிறந்த மண்ணில் பிறந்திருக்கிய. சிலர் பேரை ஊர் பேருக்கு எடுத்துருவாங்க, அதே விஷயம் அது பல பேர் இருக்காங்க. இன்றைக்கும் முதலமைச்சர்னா இவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கி எத்தனையோ முதலமைச்சர் நாட்டை ஆண்டிருக்காங்க. இன்றைக்கி பலர் பேர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கும் காமராஜ் ஆட்சியை தருவோம் அப்படின்னு தான் இன்னும் சொல்லிக்கிறாங்க. வேறு எந்த பேரும் கேட்க தமிழ்நாடு கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா முதல்வருக்கும் முதலாக இருந்தவர், உதாரணம் இருந்தவர் கர்மவீரர் காமராஜர். அதனால் அந்த ஊரில் பிறந்தவர் தான் புட்டிசர் முதல்ல. ஆமாம், நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு, நீங்கள் இங்கெல்லாம் வந்தது காமராஜர் வந்த மாதிரி தான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அந்த ஆமாம், அப்படி ஒரு மண் அது. ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனர் ராஜாமோகனுக்கும் சரி, ஹீரோவுக்கும் சரி, மற்ற இசையமைப்பாளர் சவுந்தரும் சரி, இதில் பணிபுரிந்த டெக்னீஷியன்கள் நடிகர்கள் அனைவருக்கும், மீராராஜ் இதெல்லாம் ஞாபகம் பரவாயில்லையா, கதாநாயகி மீராராஜ் நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க. ஆமாம், நல்லா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்லெல்லாம் அவங்களுடைய நளினங்கள் நல்லா இருந்துச்சு. அதோட போதும், ஹீரோ பற்றி அதிக பேசணும் வச்சுக்க, எங்கே பிரச்சனையும் தெரிய மாட்டேங்குது சினிமாவில். நம்ம ஏதாவது பேசி அப்புறம் பேரரசு இப்படி பண்ணிட்டாரு, ஹீரோனி எந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு இதுவரை பிரச்சனையை கிளப்பி இப்போ தான் ஒன்று ஓஞ்சிருக்கு. அது ஓஞ்சா தெரியல, நம்மளே வெடியை அணைச்சிட்டு திரு நம்மளே வெடியை பற்ற வைக்கிறது. ஆமாம், அதனால் இதுக்கப்புறம் தயசு நான் ஹீரோனி பேரை சொல்ல மாட்டேனா. சகோதரி மீராராஜ் அவர்களே, உங்கள் சகோதரன் உங்களுக்கு உங்களை வாழ்த்துக்கிறேன். புரிஞ்சு, நம்ம தப்பிச்சிட்டோம். அதனால் சினிமாவில் வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் இப்போ இது முடிஞ்சு போச்சா, அதனால் வேறு விஷயம் என்ன கிடைக்கலன்னொன்னே 20 வருஷம் என்ன விஷயம் அதுக்குள்ள பிராங்க. இப்போ அப்போ 100 வருஷம் 11 வருஷம் நடந்த விஷயம் ஏதாவது விஷயம் கிடைக்கலன்னா பழசு கலரியும். இப்போ எதுவும் பரபரப்பாக போயிட்டுருக்கணும், என் வாழ்க்கையை கெடுத்துடணும், என் பிறதையை கெடுத்துடணும், ஏன்னா அவன் அவன் அப்படி இவன் இப்படி. அதனால் கொஞ்சம் உதயகுமார் சார் புது புது பிரச்சனை கிளப்பிடுவோம், ஏன்னா பழைய பிரச்சனை கிளப்பிடுவாங்க நம்ம மாட்டி கூடாதுல. அதனால் சினிமாவில் வந்து நம்ம கொஞ்சம் காலமாக அப்படின்னா சினிமாவுக்குள்ளேயே நம்ம சினிமாங்கிற குடும்பம், இந்த குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள், இது மட்டும் குடும்பம் இல்லை, இந்த சினிமாவில் கலைஞர்களும் குடும்பம்தான், பத்திரிகைகளும் குடும்பம்தான், நீங்கள் எங்கள் உறவு தான், நாங்கள் உங்கள் உறவு தான், எல்லோரும் ஒரு குடும்பம் தான். இந்த சினிமாக்காரங்களே சினிமாவுக்குள்ளே அசிங்கப்படுத்தும்போது என்னென்னா, முன்னெல்லாம் கூத்தாடி ரெண்டு போட்டால் ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாடமாங்க, இப்போ அப்படி இல்லை, கூத்தாடினு விட்டால் ஊருக்கு கொண்டாட்டம், அப்படி ஆகிப்போச்சு நிலமை. ஏன்னா நம்மளே அசிங்கமாக பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவங்க பப்ளிக்மா அவங்க வேலை பார்ப்பாங்க, இதை ரசிச்சுக்கிருக்காங்க, ஓ இவன் அப்படி பேசிட்டானா இவன் இப்படி பேசிட்டானா. அது கொஞ்சம் நம்மளே சினிமாவுக்குள்ள சினிமாக்காரங்கள் நம்மளை நம்மளே தாக்கிக்கிறது, நம்மளை நம்மளே அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இதை பார்க்கும்போது எந்த இப்போல்லாம் எந்த இதையும் பார்க்கும்போது சந்தோஷம் பார்க்க முடியல, வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம அசிங்கப்படுத்திக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் பொறுமையும் வேணும், சிலர்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்குற தப்பு இல்லை, தப்பு செஞ்சவன் மன்னிப்பு கேட்கறது கேட்குற மனிதன், தப்பு செய்யாமல் மன்னிப்பு கேட்கலாம் பாருங்க அவன் மா மனிதன். சில பிரச்சனை முடிக்கிறதுக்காக நம்ம தப்பு இல்லைன்னா கூட மன்னிப்பு கேட்கணும், அது மிகப்பெரிய பெருந்தன்மை. இதெல்லாம் வேணும், ஓகே. ரொம்ப நேரம் பேசுகிறேன், நான் மன்னிப்பு கிடைக்கிற முதல்ல நான் மாமனிதனாக மாறிடுறேன். ஓகே, இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.